ஹாய் வணக்கம், வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்றைக்கி டபுள் கிளாத்தில் ஈஸியாக ஒரு மாஸ்க் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். 11 இன்ச் வச்சு 2 பீஸ் துணி எடுத்திருக்கேன். சதுர பீஸ் எடுக்கணும். ரெண்டு பக்கம் டிசைன் உள்ள துணியாக இருந்தால் ரெண்டு டிசைன் ஒரே மாதிரி வரக்கூடியதை இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும். ஒரு மூடியோ ஒரு பிளேட்டோ எடுத்துக்கோங்க. இந்த அளவு 10 இன்ச் இருக்கணும். இதை இப்படியே சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் இது 10 இன்ச் போதும். நம்ம வெட்டும்போது கொஞ்சம் துணி வேஸ்ட் ஆகும், கரெக்டாக வச்சா ஒழுங்காக வராது. அதனால தான் துணி 11 இன்ச் எடுத்திருக்கேன். இதை எப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மூடி எடுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலோட கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு துணி இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த துணி அப்படியே ரெண்டாக மடக்கணும். இனி இதை அப்படியே ரெண்டாக மடக்கணும். இப்படி ரெண்டு பீஸாக வரக்கூடியது கீழ்பாகத்தில் வரணும். இப்படி ஒரே மடக்காட்டு வரக்கூடியது இந்த சைடில் வரணும். இந்த கீழ்பாகத்தில் இருந்து 1.5 இன்ச் குறிச்சிக்கணும். இதில் இருந்து 4 இன்ச் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் இப்படி வளைச்சி கோடு போடணும். அதுக்கு இந்த பிளேட்டை இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீஸ் இப்படி கிடைக்கும். இப்படி 2 பீஸ் கிடச்சிருக்கு. இனி நாம் இதை தைக்கலாம். நாம் கட் பண்ணி எடுத்த துணியை இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். காதுக்கு வார் தைக்கிறதுக்கு இந்த துணியிலையே நம்ம தைச்சு போடலாம். இப்போ நாம் இந்த 2 துணியை சேர்த்து வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தைக்கலாம். நாம் தைச்சதுக்கு இந்த பக்கமாக துணியை கொஞ்சமாக கட் பண்ணி விடலாம். இதே மாதிரி 2 சைட்லேயும் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். தையலுக்கு மேலே கட் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணணும். இதை கட் பண்ணியாச்சு. இப்படியே 2 எடுத்து இந்த துணியை இப்படியே வச்சு பதிச்சு தைக்கணும். நாம் சேர்த்து தைச்ச 2 துணியையும் சேர்த்து வச்சுட்டு இதில் ஒரு பின் பண்ணிக்கலாம். கீழ்பாகத்துலேயும் 2 ஜாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ 2 துணியும் சேர்த்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த 2 தையலும் கரெக்டாக ஒரே இடத்துல ஜாயிண்ட் வரணும். துணியை திருப்பி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தையல் போடாமல் விட்டுட்டு பாக்கி எல்லா சைடும் தைச்சு முடிச்சாச்சு. தையலுக்கு மேலே எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடலாம். அப்போ நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. இனி நாம் திருப்பி எடுக்கலாம்.
நாம மாஸ்கை திருப்பி போட்டாச்சு. இப்போ நாம் ஓப்பன் விட்டுருந்த சைடையும் சேர்த்து எல்லா பக்கமும் பதிச்சு தைக்கலாம். இந்த மேல் பக்கத்தோடு சேர்த்து ஒரு அடி போடணும். இப்படி தைக்கும்போது துணி மடங்கியிருந்து அதை நிமித்து விட்டு தைக்கணும். நம்ம ஓப்பன் விட்ட பாகம் என்ன இருக்குது, இந்த மேலோட சிலும்பலை உள்ள மடக்கிட்டு இதில் ஒரு அடி போட்டுறணும். மாஸ்க் தைச்சாச்சு. இப்போ நம்ம வார் தைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு துணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாஸ்க் கட் பண்ணும்போது உள்ள பேலன்ஸ் துணி ரெண்டு பீஸ் கட் பண்ணியாச்சு. இதை சின்னதாக மடக்கி தைக்கணும். இப்படி வச்சு தைக்கணும். ரெண்டையும் இப்படி தைக்கலாம். ஆறு இன்ச்சு நீளத்துக்கு இந்த வார் தைச்சிருக்கேன். ரெண்டு வாரம் தைச்சாச்சு. இனி நாம் இதை இந்த மாஸ்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாருக்காக தைச்சதை இந்த மாஸ்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்படியே வச்சுட்டு இந்த மாஸ்க்கும் வாரையும் சேர்த்து வச்சு தைக்கணும். நமக்கு இப்போ மாஸ்க் ரெடி ஆயாச்சு. வாரம் தைச்சாச்சு. இதே மாதிரி எல்லோரும் செய்து பாருங்கள். நம்ம மாஸ்க் இப்போ அவசியமாக தேவை. அதுக்கு நம்ம கடைக்கு போக அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நாமளே தைக்கலாம். எல்லோரும் தைச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.